அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து, திரு சங்கர் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா, நமது மென்பொருளில் ஜாதக கோச்சார ஆய்வு மற்றும் தினசரி கோச்சார ஆய்வு பயன்பாட்டை பற்றி உதாரணத்துடன் விளக்க வேண்டுகிறேன். திருமண பொருத்தம் பற்றிய சம்பந்தமான இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு. பிடிஆர் முறைப்படி கணிக்கப்பட்ட நமது கிளைண்ட்டின் ஜாதகத்தை வேறொரு ஜாதகத்தோடு இணைத்து பொருத்தம் பார்க்க, அந்த புதிய ஜாதகத்துக்கும் பிடிஆர் அடிப்படையில் திருத்தம் செய்ய வேண்டுமா என்பதை விளக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ முதல் கேள்விக்கு உண்டான பதிலை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் நம்ம மென்பொருளில் வந்து ஜாதக கோச்சார ஆய்வு, தினசரி கோச்சார ஆய்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு ஜாதகத்தை, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். நம்ம சாஃப்ட்வேரில் முதல்ல இங்கிலீஷில் இருக்க தமிழில் மாற்றிக்கிறேன். இந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துவோம். சர்ச்சில் போயிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு கோச்சாரம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு கோச்சாரங்கிறது நம்ம வந்து தினசரி கோச்சாரம் என்ன, ஜாதக கோச்சார ஆய்வு என்ன அப்படின்ட்டு. இந்த ஜாதக கோச்சார ஆய்வுங்கிறது, அதாவது இந்த ஜாதக கோச்சார ஆய்வுங்கிறது இங்கே இருக்கும், டிரான்சிட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஜாதக கோச்சார ஆய்வுன்னு சொல்லுவோம். இந்த டிரான்சிட் இதையும் இங்கிலீஷில் மாற்றிடுறோம். ஒரு நிமிஷம், இந்த ஜாதக கோச்சார ஆய்வுங்கிறது கிளிக் பண்ணோடனே இந்த ஜாதகத்தோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். இது வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பிறந்த நேரம், பிறந்த ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் இங்கே, இன்றைக்கி இருக்கிற கோச்சாரம், இன்றைக்கி 17/5/2021 12:20 இப்போ இருக்கிற கிரக நிலையும் என்ன லக்னம் ஓடும், இது பிறந்த நேரத்தோட கிரகநிலை. இது ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல் ரீதியாக நம்ம பார்க்கறதுக்கு. ரெண்டாவது, இதிலேயே வந்து உங்களுக்கு இப்போ தசாநாதன் என்ன சிக்னிஃபைட் பண்ணுறாரு, புத்திநாதன் என்ன சிக்னிஃபைட் பண்ணுறாரு, அந்தரம் என்ன பண்ணுது, சூட்சமம் என்ன பண்ணுதுன்னு எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸாக வந்துடும், ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது இது வந்து நம்ம பிறந்த ஜாதகத்தோட குறிப்பு. இதுக்கப்புறம் டிரான்சிட்னு பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக, அதாவது இங்கே இருக்கிற சார்ட்டு வெறும் பிளானெட்டை மட்டும் போட்டுக்கிட்டு அடுத்த சார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஜாதகத்தில் பிளானெட்டு, அதாவது இந்த பாவ முனை அப்படி பிறக்கும் போது என்ன பாவ முனையோ அந்த பாவ முனையை அப்படியே வச்சுக்கிட்டு கிரகத்தை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. இது பிறந்த ஜாதகம். 29/11/1972 5:03:50 பிறந்த ஜாதகம், ஜாதகம் பிறந்த ஜாதகம் இது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் வந்து இன்றைக்கி இருக்கிற கோச்சார நிலையில் அவர் பிறக்கும் போது லக்ன பாவம் என்ன, பாவ லக்னத்து லக்னம் உள்ளிட்ட 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அது அப்படியே இருக்கும். பிளானெட்டை மட்டும் கொண்டாந்து இன்செர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்டார் லாடு சப் லாடுன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக வந்துடும். அதாவது பிறக்கும் போது இருந்த பாவ நிலைகள் அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா, பாவத்தோட ஆரம்ப முனைகள் வந்து நிலையானதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாவ முனைகள் என்பது நிலையானதுன்னு சொல்கிறோம். இந்த பாவ முனைகள் வந்து நிலையானது அப்படிங்கிறதால கிரகங்கள் தான் மாறிட்டே இருக்கும். அப்போ பாவ முனைகள் நிலையானது அப்படிங்கிறதால அந்த பாவத்தோட ஆரம்ப முனையை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற கிரக நிலையை கொண்டாந்து அந்த பாவ ஸ்புடத்தில் கொண்டாந்து நம்ம போட்டுறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் இப்போ இருக்கிற பிளானட்டோட பொசிஷன் அப்படியே போட்டாச்சு. இந்த பாவ முனைகள் மேலே பாவ ஆரம்ப முனைகள் இருக்கு இல்லைங்களா, இது பிறக்கும் போது இருந்த நிலை. கிரக நிலைங்கிறது இன்னைக்கியோட கிரக நிலைகள், பிறக்கும் போது இருந்த நிலை வந்து மேலே பெர்மனண்ட்டாக அப்படியே இருக்கும். பாவ ஆரம்ப முனைகள்ங்கிறது கிரகம் மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அதுக்கப்புறம் இந்த டிரான்சிட்டில் லிங்க்ஸு, இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் லக்னபாவம் எந்தெந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது. லக்னபாவத்தையோட உபநட்சத்திரம் புதன் இன்றைக்கி வந்து செவ்வாயோட சாரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் ராகுன்னு பார்க்கும்போது 2, 4, 8, 10, 12 தொடர்பு கொள்ளுது. அப்போ 2 பாவம் இந்த மாதிரி இருக்குது, 3 பாவம் இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை இங்கே சொல்லியாச்சு. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு லுக் என்னென்னா, இந்த கோச்சாரங்கிறது எந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது பொருளாதார சம்பந்தமான விஷயத்துக்கு நல்லாயிருக்கு. உதாரணத்துக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 7th பாவம் எப்படி இருக்கு பாருங்கள், 7th பாவம் 2, 4, 6, 8, 10, 12ங்கிறதால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதேமாதிரி லக்ன பாவமும் பொதுவாக இன்றைக்கி புறம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த நாள் வந்து அவ்வளோ சரியில்லை.
ஜென்ரலாக, அதாவது நம்ம ஏழாவது பாவன் பார்க்கும்போது பார்த்துடுறோம். ஜாதகர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு இருக்கார், இப்போ நடப்பு காலம் ஓகேவா அப்படின்னா, நாலாம் பாவத்தோட உபநட்சத்திரம் இப்போ நல்லா இருக்கு. இப்போ ஓடக்கூடிய காலகட்டத்தில் நாலாம் பாவத்தோட உபநட்சத்திரம் வந்து ராகு. இந்த ராகு வாரிக்கத்தில் இந்த ராகு வந்து சந்திரனுடைய சாரத்தில் செவ்வாய் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. இது வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகன்றதால நீண்ட நாட்களுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த சந்திரனுடைய சாரத்தில் நீண்ட நாட்கள் இருக்கும். அதாவது ராகு வந்து ஒரு சாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில். உபநட்சத்திரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அந்த வகையில் ஒவ்வொரு இன்னைக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள் எல்லாமே வந்து புறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் சாதகமாக இருக்குது. அதில் வந்து நடப்பு தசை வந்து இன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம். இன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், ராகுவோட உபநட்சத்திரம். அதனால் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஓடக்கூடிய இந்த காலகட்டத்தில் 6-12 இப்போ ஒரு நபர் ஜாதகர் சந்திக்கிறாருன்னா அந்த நபர் அவர் திரும்ப திரும்ப சந்திக்க மாட்டார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஓடக்கூடிய தசை வந்து 6-12 தொடர்பு கொள்றதால குரு தசை. ராகு புத்தின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் விஷயத்துக்கு ஓகே ஒழிய பர்சனல் விஷயத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த ஜாதக கோச்சார ஆய்வுங்கிறது என்னென்னா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நம்ம நடத்தும் போது அந்த நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம என்ன விஷயத்தில் ஈடுபடுகின்றோமோ அந்த விஷயத்துக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கா, 12 பாவ முனைகள் சாதகமாக இருக்கா, 9 கிரகங்கள் சாதகமாக இருக்கா. இப்போ திருமணம் அப்படின்னு நடக்கும்போது இங்கே சுக்கரன் வந்து 4, 7, 10 பார்க்கும்போது இங்கே இந்த இந்த நடப்பு காலகட்டத்தில் ஒரு கணவன் ஒரு அதாவது இந்த பொண்ணு பார்க்குற போகிற இடத்துல வந்து அழகு சம்பந்தமான விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஒரு ஒரு ஈர்ப்பு வராது. இந்த ஈர்ப்புங்கிறது 5-11, அதுக்கு இது 12வது 4-10 அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதேமாதிரி 7வது பாவமும் வீக்காக இருக்குது. அதனால் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வைக்கணும்னா இங்கே 7வது பாவத்தில் சப்ளாட் யாருன்னா புதன். இந்த புதன் வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். செவ்வாயோட சாரத்தில் இன்னும் ஒரு 10 இருப்பார். அப்போ 10 இருக்கிறாருன்னா அந்த 10 கழித்து அதுக்கப்புறம் ராகோட சாரம் வரும். ராகுவும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் குருவும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போகணும். ஏன்னா இந்த இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 நாளுக்கு ஒரு நட்சத்திரத்தில் புதன் போகும். அதனால் அடுத்து வந்து சனியோட நட்சத்திரத்தில் அந்த புதன் போகும்போது, சனி வந்து 1, 4, 7, 10 சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது அங்கே ஒரு சாதகமான சூழ்நிலையை தரும் அப்படின்னு. இது 12 பாவத்துக்கும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இது. இது இன்னும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கறதுக்கு நம்ம இந்த இடத்துல போகலாம். இன்னும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கறதுக்கு ஒரு பண்ணி தான் ஆகணும், ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும்னா, இப்போ 7வது பாவத்தோட உபநட்சத்திரம் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வீக்காக இருக்குது. செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரம் வந்து சார் செவ்வாய் வந்து 6-12 உப நட்சத்திரமாக இருக்குது. 4, 8, 12 ஸ்டார் லாடாக இருக்குது. 12வது வீட்டில் அமர்ந்துருக்கு. அப்போ இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் என்னென்னா இந்த நட்சத்திரத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இந்த நட்சத்திரம்னா புதன் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய நாள் வந்து வேண்டாம். ஒரு 10 விட்டுட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா நடக்கிற சூட்சமத்தை பாருங்கள், அதுவும் சரியில்லை. நடக்கிற சூட்சமம் வந்து 2, 4, 6 இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது திருமணம்ங்கிற ஒரு புள்ளியை நோக்கி சொல்கிறேன். நடக்கிற சூட்சமும் சரியில்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு இந்த நாளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது 27 போடுறோம். 27-5 அப்படின்னு போடும்போது அப்போ ஓடுறது ராகுவோட சூட்சமம் ஓடுது. ராகு வந்து பிரமாதமாக இருக்குது திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு. ராகு வந்து நல்லாயிருக்கு இந்த சூட்சமம். ரெண்டாவது நடக்கிற புத்தி அந்தரம் எல்லாமே 7வது வீட்டுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 7வது பாவத்தோட உபநட்சத்திரம் அப்போது வந்து மீண்டும் இதனுடைய சாரத்தில் தான் போகுது. அதாவது செவ்வாயோட சாரத்தில் தான் போகுது. இருந்தாலும் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்கிறதால இந்த 6-12 வந்து பலம் கம்மியாயிடும். அந்த நாளை கம்பேர் பண்ணும்போது இந்த நாள் பரவாயில்லை அப்படின்னு. அதாவது 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்கள் கோச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எப்படி செல்கிறது அப்படிங்கிறது தான் ஜாதக கோச்சார ஆய்வு. இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சாரத்துக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்லுவேன், கொடுப்பனை அப்படிங்கிறதுக்கு 70% தசாபுத்திக்கு 25%, கதி என்ற கோச்சாரத்துக்கு வெறும் 5% தான். இந்த 5% என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, சூட்சமம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்தரங்கிற விஷயமும் நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துட்டு கோச்சாரத்தில் பார்க்கலாம். அதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தினசரி கோச்சார ஆய்வு. இது தினசரி கோச்சார ஆய்வுங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட இதே மேட்டர் தான் அங்கே இருக்கும். எப்படின்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கிற டேட்டை பாருங்களேன். இன்றைக்கி இருக்கிற டேட்டுக்கு அதாவது ஜாதக கோச்சார ஆய்வு இங்கே பார்த்துட்டோம். தினசரி கோச்சார ஆய்வுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. அதாவது என்னென்னா, இன்றைக்கின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி இருக்கிற டேட்டில்
ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நாளில் எந்த நேரம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் சம்மந்தமான விஷயத்தை பேசியே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்ட பிறகு எப்போ பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஓடக்கூடிய சந்திரனுடைய நிலை, இங்கே தசாநாதனுடைய கோச்சாரம், புத்திநாதனுடைய கோச்சாரம், அந்தரனுடைய கோச்சாரம், சூட்சமத்துடைய கோச்சாரம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மாற்ற முடியாது, அவ்வளோ குயிக்காக மாறாது. ஏன்னா குருவோடைய டிரான்சிட்டுங்கிறது ஒரு நட்சத்திரத்தை அதை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் எடுத்துக்கும். அப்போ முடியாது. சுக்கிரன் வந்து இதை மாற்றலாம், பட் இருந்தாலும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்னைக்குன்னு எப்போ எந்த நேரம்னு பார்க்கும்போது, இப்போ சந்திரன் வந்து ராகுவோட குருவோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இது வந்து திருமணம் சம்பந்தமான இந்த பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டைமை வந்து கொஞ்சம் மாற்றுறோம். டைம் ஒரு மணி நேரம் மாற்றினோன்னே என்ன ஆகுதுன்னா, சந்திரன் வந்து சனியோட சாரத்தில் போயிடுறார். சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா சனியோட சாரத்தில் போகிறதால அது ஒரு சாதகமான அமைப்பு. 7வது வீட்டுக்கு இது சாதகமாக இருக்கிறது. 7வது வீட்டுக்கு இது சாதகமான அமைப்பு இருக்கிறதால இந்த நேரம் பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 7வது பாவங்கிறது வீக்காக தான் இருக்குது. அதேமாதிரி அதாவது நம்ம அடிக்கடி நடக்கிற கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவங்கிறது ஃபிக்ஸடு, அது பெர்மனண்ட்டாக இங்கேயே வந்துடும். 2வது பாவங்கிறது ஃபைனான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஃபிக்ஸடாக போட்டுட்டோம். 7வது இடங்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு சாதகமாக இருப்பாங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு 7வது பாவமும் ரொம்ப முக்கியமான அமைப்புங்கிறதால இங்கே போட்டுட்டோம். சந்திரன் வந்து அன்னைக்கு எப்படி இருக்காரு, அப்போ இந்த தினசரி கோச்சார ஆய்வுங்கிறது கிட்டத்தட்ட ஜாதக கோச்சார ஆய்வில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் சுருக்கி பண்ணக்கூடிய அமைப்பு தான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட டேட்டில் ஹைலைட் பண்ணுறதுக்காக தசாநாதன் யார், புத்திநாதன் எப்படி இருக்காரு, மெயினாக லக்ன பாவத்துடைய கோச்சாரம் எப்படி இருக்குது, 2வது பாவத்துடைய கோச்சாரம் எப்படி இருக்குது, அதாவது 2வது பாவத்துடைய சப்ளாட் இன்றைக்கி கோச்சாரத்தில் எப்படி போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து 7வது பாவத்துடைய கோச்சாரம், 7வது பாவங்கிறது நம்ம ஒரு நபரை சந்திக்கும் போது அதன் மூலமாக நமக்கு லாபமாக நஷ்டமாக பிரச்சனையாக சந்தோஷமாக அப்படிங்கிறது. சந்திரனுடைய நிலை மனோகாரகன் அப்படிங்கிறதாலையும் உடல் காரகன் அப்படிங்கிறதாலும் சந்திரனுடைய நிலையை எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வீடு அப்படிங்கிற கான்செப்டுக்கு, வீடு வாங்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதோட நீங்கள் 4வது பாவத்தை தான் எடுத்துக்கணும். இதை ஜென்ரலாக பார்த்துட்டு 4வது பாவத்துக்கு போயிடுங்க. ஒரு குழந்தையை வந்து சிசேரியன் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 5வது பாவத்துடைய கோச்சாரம் என்னன்னு பார்க்குறீங்க. 5வது பாவத்துடைய சப்ளாட் வந்து உங்களுக்கு விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால், இன்னைக்கு ஒரு சப்ளாட் இருக்கும், நாளைக்கு ஒரு சப்ளாடு மாறிடும். உதாரணத்துக்கு 5வது வீட்டு சப்ளாட் புதன் வச்சுக்கோங்களேன். இந்த புதன் வந்து இன்னைக்கு ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குன்னா இன்னும் ஒரு நாளைக்கு வந்து குருவோட உபநட்சத்திரத்தில் போயிடலாம். அந்த குரு வந்து நல்ல கிரகமாக இருந்தால் நம்ம நாளைக்கு அதை தள்ளி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒருவேளை மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னா நாம் பெரிய அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் வந்து நம்ம பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தாவே நமக்கு வந்து கோச்சாரத்தை பெரிய அளவுக்கு நம்ம வந்து கையாள முடியாது. அதனால தான் ஒரு யோகமான ஜாதகம் அப்படிங்கிறது விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது 12வது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்கள் விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் நமக்கு இயற்கையாகவே கோச்சாரத்தின் மூலமாக நம்ம ஓரளவுக்கு ஒரு சாதகமான விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் நம்ம கோச்சாரத்தை வச்சு பெரிய அளவுக்கு நம்ம வந்து நேரத்தை வந்து சரிப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துங்களேன். இந்த ஜாதகத்தில் விரைந்து செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா, இது 12வது பாவத்துடைய ஆரம்ப முனைகள் எங்கே இருக்குது, ஒரு நிமிஷம், 12வது பாவத்துடைய ஆரம்ப முனைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். சாரி, இந்த 12வது பாவத்துடைய ஆரம்ப முனைகள் வந்து ஒற்றைப்படை பாவத்துக்கு 1, 3, 7, 9, அப்புறம் 5, அப்புறம் 11. அப்போ இந்த ஒற்றைப்படை பாவத்துக்கெல்லாம் விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் உபநட்சத்திரமாக வர்றதால, அதாவது 1, 3, 7, 9ங்கிறது புதன். புதன் வந்து ஒரு நட்சத்திரத்தை 13 நாளில் கடந்துடும். அப்போது என்னென்னா விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வரும்போது கோச்சாரத்தை அனுசரித்து நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5% தான் அது கூட. மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இங்கே ராகு 2, 4, 8, 10க்கு உபநட்சத்திரமாக இருக்குது. அதே மாதிரி குரு 6, 12க்கு உபநட்சத்திரமாக இருக்குது. அப்போ மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் பொருள் சார்ந்த பாவத்தை, புறம் சார்ந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறதால இங்கே பொருள் சார்ந்த விஷயத்தை நம்ம கோச்சாரத்தை வைத்து நாம் பெரிய அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது விதி வழி தான் அது போகும். ஏன்னா குருவோ அல்லது ராகுவோ ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் இருக்கிறதால நாம் வந்து அதை கோச்சாரத்தை பேஸ் பண்ணி நம்ம அடிக்கடி நம்ம மாற்ற முடியாது. அதனால தான் என்னென்னா இந்த மாதிரி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த விஷயத்தை விட புறம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோச்சாரத்தில் எங்கேயாவது போய் சிக்கிக்கும் அது, ஓகேங்களா. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் வந்து
விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் வந்து ஒற்றைப்படை பாவத்துக்கு உப நட்சத்திரமா இருந்தா அகம் சார்ந்த விஷயம்லாம் அந்த மனிதர்களுக்கு முன்னாடியே நடக்கும். புறம் சார்ந்த விஷயத்துக்கு விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் பாவ உப நட்சத்திரமா இருந்தா பொருளாதாரம், வீடு, ப்ராப்பர்ட்டி, தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகர் சின்ன வயசுல நல்ல உயர்ந்த நிலையை அடைவார். ஏன்னா கோச்சாரங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த ஜாதகத்தையே பாத்தீங்கன்னா, இந்த ஜாதக கோச்சார ஆய்வுல இங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஓடக்கூடிய காலகட்டத்துல இந்த புதன், இந்த ராகு என்பது இரண்டாவது வீட்டு சப்லாடு, சந்திரனுடைய சாரத்துல சனியோட உபநட்சத்திரத்துல இருக்கு. சந்திரனுடைய சாரத்துல சனியோட உபநட்சத்திரத்துல வந்து இருக்கதால இந்த சனியோட உபநட்சத்திரம் வந்து மாறுறதுக்கு லேட் ஆகும். இது எப்படி மாறினா, நீங்க ஒவ்வொரு டேட்டா மாத்திட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி பஞ்சாங்கத்துல, இந்த மாதிரி பஞ்சாங்கத்துல நம்ம இப்ப ஓடக்கூடிய இந்த ராகு வந்து சனியோட உபநட்சத்திரத்துல எப்ப மாறுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ராகு சனியோட உபநட்சத்திரத்துல ராகு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கு, சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. இது எப்ப மாறுறாருன்னா ரொம்ப நாள் ஆகும். அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு 35 நாள் வரைக்கும் இந்த சனியோட நட்சத்திரத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த சனி வந்து நமக்கு கெட்ட கிரகமாக போயிருந்தா என்ன ஆகுனா, இது வரைக்கும் நமக்கு ரெண்டாம் பாவம் கொஞ்சம் பலவீனமாயிடும். அப்போ இங்கே ரெண்டாம் பாவத்துடைய அமைப்பு வந்து கோச்சாரத்தில் நல்லா இருக்கிறதால இது ஒரு ஸ்டம்பர் வரியாக நல்லா இருக்கு. ரெண்டாம் பாவம், நாலாம் பாவம் நல்லா இருக்கு, எட்டாம் பாவம் நல்லா இருக்கு, பத்தாம் பாவம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கோச்சாரம் என்பது என்னன்னா விரைந்து செல்லக்கூடிய கிரகமா இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து சில விஷயத்தை நம்ம தள்ளி போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சந்திரனுடைய சாரத்திலே ரொம்ப நாள் இருக்காது. அப்ப நீங்க ஒரு சந்திரனே வந்து ஒரு 11வது வீடுங்கிறதால, இப்ப ரெண்டாவது பாவம் 11வது வீட்டு தொடர்பு கொள்ளுது, நாலாம் பாவம் 11வது வீட்டு தொடர்பு கொள்ளுது, எட்டாம் பாவம் 11வது வீட்டு தொடர்பு கொள்ளுது, இதெல்லாம் வந்து நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய விஷயம். ஒருவேளை இதுக்கு இந்த 11க்கு பதிலாக இந்த சந்திரன் வந்து எட்டாவது வீட்டுக்கோ அல்லது 12வது வீட்டுக்கோ உபநட்சத்திரம்னா, நீண்ட நாட்கள் வந்து இந்த ராகு வந்து கெட்ட பாவத்து கெட்ட விஷயத்தையே செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுறார். அதனால விரைந்து செல்லக்கூடிய கிரகம் வந்து பாவ உபநட்சத்திரமா வந்தா அந்த பாவத்துடைய பலன்கள் நல்லதோ கெட்டதோ டக்கு டக்கு நடந்து நடந்து முடிஞ்சிடும். மெதுவா செல்லக்கூடிய கிரகங்கள் வந்து பாவத்துக்கு உபநட்சத்திரம் வரும்போது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து நின்று நிதானமா வேலை செய்யும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுனா, ஒரு நாளைக்கு 100 தோப்பு கரணம் போடணும்னு வச்சுங்களேன், அந்த 100 தோப்பு கரணத்தை ஒரே நேரத்தில் போட்டா என்னன்னா ரொம்ப டயர்டாகும். முடியவே முடியாது. 100 தோப்பு கரணத்தை ஒரே நேரத்தில் போடும்போது ரொம்ப டயர்டாயிடும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு மணி நேரத்துக்கு 10 தோப்பு கரணம், காலையில் 6 மணிக்கு ஒரு 10 தோப்பு கரணம், 6:30 ஒரு 10 தோப்பு கரணம், இது மாதிரி 1:30 1:30 நைட்டு 10 மணிக்குள்ளே அந்த 100 தோப்பு கரணத்தை நம்ம போடும்போது நமக்கு எந்த ஒரு டயர்டும் இருக்காது. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கெட்ட விஷயங்கள் நமக்கு திரும்ப திரும்ப வரும்போது நம்மளால் வந்து அதை தாங்கிக்க முடியாது. ஒரு நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும்போது கூட நம்ம தாங்கிக்கலாம், கெட்ட விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும்போது தாங்கிக்க முடியாது. அதனால விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருவது சிறப்பு, அது ஒரு யோகமான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் வரும்போது அது சில நேரத்தில் புரட்டி போடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்காக தான் இந்த ஜாதக கோச்சார ஆய்வுங்கிறத 12 பாவத்துக்கும் 9 கிரகத்துக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. அது தினசரி கோச்சார ஆய்வுங்கிறது மெயினாக சந்திரனை பேஸ் பண்ணி, லக்னத்தை பேஸ் பண்ணி, ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் லக்னம் முக்கியமாக இருக்கிறதால நம்ம லக்னத்தை வந்து அங்கேயும் எடுத்துக்கிறோம் இங்கேயும் எடுத்துக்கிறோம். ரெண்டாம் பாவமும் முக்கியமாக இருக்கிறதால ரெண்டாம் பாவத்தையும் நாம் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறோம். ரெண்டாம் பாவத்தையும் நம்ம வந்து முக்கியமாக வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழாவது இடங்கிறது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ஏழாவது வீடுங்கிறதால் அதையும் எடுத்துக்கிறோம். சந்திரன் மனோகாரகனான அதையும் எடுத்துக்கிறோம். இந்த தசா புத்தி இதையும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கோச்சாரங்கிறது நமக்கு நல்லா இருந்தால் ஒரு கூடுதல் சிறப்பு. அதாவது நம்ம தசா புத்தி கொடுப்பனை இதெல்லாம் வந்து ஒரு நீண்ட கால நோக்கில் வரக்கூடியது. கோச்சாரங்கிறது அன்னிக்கு அப்படிங்கிறதால அந்த விஷயத்துக்கு இது முக்கியமாக பார்த்துக்கலாம். இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரே மாதிரியான சிக்னிஃபேக்டர் தான் வச்சுருக்கோம். பெரிய வித்தியாசம் இருக்காது. அடுத்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் சம்பந்தமான கேள்வி வந்து, பிடிஆர் படி கணிக்கப்பட்ட நமது கிளைண்ட்டு ஜாதகத்தை வேறொரு ஜாதகத்தோடு இணைத்து பொருத்தம் பார்க்க புதிய ஜாதகத்துக்கும் பிடிஆர் அடிப்படையில் திருத்தம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டது, நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். நம்ம எந்த நேரத்தில் அந்த ஜாதகத்தை ரிசீவ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் இருக்கிற ரூலிங் பிளான் பிரகாரம் நம்ம வந்து அதை டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்று,
இல்லை நீங்கள் எப்போ பார்க்க உட்காடுறீங்களோ அந்த நேரம், ரெண்டுத்துல ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஜாதகர் கொடுத்த நேரத்திலே ரூலிங் பிளான்ட் போடுங்க. போடும்போது வந்து உங்களுக்கு ரூலிங் பிளான்ட் ஒரு சரியாக உட்காரல அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், அதாவது ஆளுங்கிரகம்னு ஒரு ஆப்ஷன், இப்படி கிளிக் பண்ண உடனே நவ்வுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த நவ்வுன்னு இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா, அந்த நேரத்துக்கு நம்ம ஜாதகத்தில் கம்ப்யூட்டரில் டைம் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்யூட்டரில் என்ன டைமோ அந்த நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூலிங் பிளான்ட் வந்துடும். இதையும் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ரூலிங் பிளான்ட்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு இறை சக்தி அப்படிங்கிற மாதிரி தான். அதோட அதனால தான் நான் இப்போ கடந்த ஒரு 4-5 வீடியோவில் நான் போடும்போது இந்த ரூலிங் பிளான்ட்ன்றது கொஞ்சம் வர்ணனையாக சொல்லணுங்கிறதுக்காக விநாயகருடைய காலடியில் இருக்குது, விநாயகருடைய காலடியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சும்மா ஒரு காமெடியாக சொன்னது காரணம் தான். ஏன்னா விநாயகருடைய காலடியில் எதுக்கு இந்த ரூலிங் பிளான்ட் வச்சுருக்குன்னா, கடவுளுடைய என்ன கடவுளுடைய இது அனுகிரகத்துக்கு தான் அது அப்படின்ற மாதிரி, கடவுளுடைய அனுகிரகம். ஏன்னா கடவுளுடைய பாதத்தை வணங்குறோம் நம்ம, அந்த கிரகத்தை வைத்து நம்ம கடவுளுடைய பாதத்தை வணங்கி இப்போ இருக்கிற கிரக நிலைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து தான் சார் அடுத்த கேள்வி பார்ப்போம்.